11 அணியை ஊதி தள்ளி முதலிடம் பிடித்த இந்திய அணி மீண்டும் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றியும், உலக கோப்பைக்கான பாயிண்ட் டேபிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 2022 T20 உலகக்கோப்பை தற்போது சூடு பிடிச்சிருக்கு. இந்த உலகக்கோப்பையில் முக்கால்வாசி அணிகள் வந்து 3 போட்டியும் ஒரு சில அணிகள் 2 போட்டிகள் வந்து விளாண்டுருக்காங்க. இதில் 12 அணிகள் குரூப் ஏ குரூப் பி மொத்தமாக 12 அணிகள் இருக்காங்க இல்லையா. இதிலேயே இந்திய அணி தான் வந்து 2-2 ஜெயிச்சு 2-8 அடிப்படையில் 4 புள்ளிகள் பெற்று தற்போது 12 அணிகளில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. மேலும் மழை காரணமாக 4 போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதில் குரூப் ஏல இருக்கக்கூடிய 6 அணிகளும் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொன்னால் குரூப் ஏல நடந்த 3 போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டு ஒவ்வொரு அணிக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் குரூப் ஏல இருக்கக்கூடிய நியூசிலாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த 4 அணிகளும் 3-3 புள்ளிகள் பெற்று பாயிண்ட் டேபிளில் இருக்காங்க. மீதமுள்ள இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணி தலா 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இதில் இலங்கை, நியூசிலாந்து அணிகளை தவிர மற்ற அனைத்து அணிகளும் 3 போட்டி விளாண்டுட்டாங்க. குரூப் ஏல இருக்கக்கூடிய 6 அணிகளும் அரையிறுதி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 6 அணிகளும் அடுத்து வரக்கூடிய போட்டிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றாலே அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடையில் மழையால் அந்த போட்டி நிறுத்தப்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். இதனால் குரூப் ஏல இருக்கக்கூடிய அணிகள் 2-8 தற்போது கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக குரூப் பியில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வலுவான நிலையில் இருக்காங்க. இந்திய அணி விளாண்ட 2 போட்டிலையும் வெற்றி பெற்று 4 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் முதலிடத்துலையும், 2வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா அணி விளாண்ட 2 போட்டிகளில் 1 போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டு 1 பாயிண்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் 1 போட்டியில் மிக பெரிய 2 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க. 3வது இடத்துல ஜிம்பாபே அணி 2 போட்டிகளில் 1 போட்டி வெற்றி பெற்று 1 போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டு 3 புள்ளிகளில் இருக்காங்க. குரூப் பியில் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜிம்பாபே அணியும் 3-3 புள்ளிகளோட இருக்காங்க. அடுத்ததாக வங்கதேச அணி விளாண்ட 2 போட்டியில் 1 போட்டி வெற்றி 1 போட்டி தோல்வி பெற்று 2 புள்ளிகளோட 4வது இடத்துலையும், பாகிஸ்தான் நெதர்லாந்து அணி விளாண்ட 2 போட்டிகளில் 2 தோல்வி பெற்று பின்னடைவில் இருக்காங்க. இதில் பாகிஸ்தானும் நெதர்லாந்து அணியும் இதற்கு அப்புறம் அரையிறுதி போக வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை இந்திய அணி தொடர்ந்து எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாபே இனி வரும் போட்டிகளில் தோற்று அதற்கப்புறம் பாகிஸ்தான் அணி அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளையும் அதிக 2-8 அடிப்படையில் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் அணி அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இந்திய அணி தான் தற்போது 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளோட 11 அணிகளை பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் இருக்காங்க. இதே போல் இந்திய அணி அரையிறுதி போய் ஃபைனல் போய் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இந்தியாவும் பாகிஸ்தானும் அரையிறுதி மோத வாய்ப்பு இருக்கா, மோதினா நல்லா இருக்குமா, ஸோ எந்த 2 அணி ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது, யார் இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை காமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.